ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ரியோக்கே பேபி. யங் ஜென்ரேஷனே ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ சர்வே பண்ண தடுமாறினோம். அப்போ அந்த டைமில் தனியாக இருந்த சீனியர் சிட்டிசன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜூன் 2020 இத்தாலியில் இருக்கிற ஃப்ளோரன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 87 வயசான பாட்டியமா கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போலீஸ்கிட்ட, நான் வீட்டில் தனியாக இருக்கிறதாவும் எனக்கு ரொம்ப வயசானனால ரொம்ப டயர்டாக வருது, அதனால என்னால் எந்திரிச்சு போய் சமைக்க முடியலன்னு நான் முதல்ல என் பையனுக்கு தான் கால் பண்ணேன், பட் அவன் நீங்களே எந்திரிச்சு போய் சமைங்கன்னு சொல்லிட்டான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அதை கேட்டதும் அந்த போலீஸ் ஆபீசர், ஒண்ணு பயப்படாதீங்கம்மா, உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. சில நிமிஷத்திலே அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு போலீஸ் போயிட்டாங்க, பட் கதவை தட்டினப்போ யாரும் அங்க வரல. அப்புறம் போலீஸே திறந்து போய் பார்த்தப்போ அந்த பாட்டிமா எந்திரிக்க கூட முடியாம பெட்லயே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் போலீஸ் அந்த பாட்டிமாவை தூக்கி சேர்ல கம்ஃபர்டபுளா உட்கார வச்சுட்டு அந்த பாட்டிமாக்காக சமைச்சு அவங்களை சாப்பிடவும் வச்சு அவங்க பசங்க கிட்ட இனிமே இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்க சொல்லிட்டும் போயிருக்கிறாங்க. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சிப்பத்துக்கு சிப்பத்துக்கு பிக் பாஸ்ங்கிற கமல் சார் டைலாக நீங்க கேட்டிருப்பீங்க, பட் இந்த டைலாக்கோட உண்மையான மீனிங்க இப்பதான் பார்க்க போறீங்க. இவரோட பேர் பாபி லேச். இவர் 1858 இங்கிலாந்துல பிறந்திருக்கிறாரு. பாபி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு, அதனாலயே இவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பட் பாபியோட மிகப்பெரிய ஆசை நயாகரா ஃபால்ஸ் மேல ஓடுற தண்ணியில ஒரு பேரல் மூலியமா கீழே இறங்கி சாகசம் பண்றது தான். பட் அது ரொம்ப ஈஸி கிடையாது, கிட்டத்தட்ட அந்த ஸ்டண்ட்டை செய்ய போய் 1000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா இருந்தும் ஆனிங்கிற ஒரு பொண்ணு 1901 அந்த ஸ்டண்ட்டை பண்ணியிருந்திருக்கிறாங்க. சோ பாபி அந்த ஸ்டண்ட்டை செய்ய போற ரெண்டாவது ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து இறங்கியிருக்கிறாரு. ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேரல் மூலியமா நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து இறங்கியிருக்கிறாரு. இறங்கினதுக்கு அப்புறம் பாபிக்கு ரெண்டு கால் உடைஞ்சிருச்சு. உடம்புல நிறைய ஜாயின்ட்ஸ்ல அடியும் பட்டுருச்சு. ஆனா உயிர் தப்பிச்சிட்டாரு. அவருக்கு ரெண்டாவதா இறங்கினவருன்னு பட்டமும் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தான ஸ்டண்ட்டை பண்றவரா இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவரோட சாவும் ஒரு ஸ
விழுந்து இறந்துருக்கிறாரு. மியூசிக். பொதுவாக ஒரு திருடர் காரை திருடிட்டு போகும்போது அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் 2017 December 5 செக்கியால் வெறும் பொருட்களை தூக்கி வைக்கக்கூடிய ஃபோக்லிஃப்ட் வண்டியை வச்சு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு கார் திருட்டை தடுத்துருக்குறாங்க. New York காலையில 10 மணிக்கு ஒரு குடிமகன் மதுபானம் வாங்க கடைக்கு போயிருக்கிறாரு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அந்த குடிமகன் ஆல்ரெடி ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால அவர் அந்த மதுபானத்தை வாங்கிட்டு வெளியே போறதுக்குள்ள கிராவிட்டி கூட ஒரு ராயல் ரம்பிள் மேட்சே ஆடிட்டாரு. That's the way.
singing the breeze.